नमः पार्वतीपतये हर हर महादेव। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः, भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः, स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः, व्यशेम देवहितं यदायुः, स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः, स्वस्ति नः पूषा विश्ववेदाः, स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः, स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते, पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरि। यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमंगला, तयो संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलं, सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरा। श्रीपतियान परम करुणामूर्तियान भगवानुडि आज्ञा रूपमान वेदत्ते प्रमाणमाह उड़यदु सनातनमान नम्मलुडिय वैदीह मतम। ஒரு மனிதனுடைய சுகதுக்கங்களுக்கு காரணம் அவரவர்களுடைய கர்மா என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. இதுதான் இந்த மதத்தினுடைய ஆதாரமான விஷயம். எல்லாம் சமம், எல்லோரையும் சமமாக வைக்க வேண்டும், எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்வதும் இந்த மதம்தான். ஆனால் ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணம் அவரவர்களுடைய கர்மா. நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும். முற்பகல் செய்யின் பிற்பகல் வினையும். முற்பகல் அப்படிங்கிறது முன் பிறவி, பிற்பகல் அப்படிங்கிறது இந்த பிறவி. முன் பிறவிகளில் நாம் என்ன செய்தோமோ அதனுடைய பலனை இந்த பிறவிகளில் நாம் அனுபவிக்கிறோம். இந்த பலனை நமக்கு கொடுப்பதற்கு பல தேவதைகள் பகவானால் நியமிக்கப்பட்ட ஆதிகாரிய புருஷர்களாக இருக்கார்கள். அதில் நவகிரகங்கள் பிரதானம். அந்த நவகிரகங்களுடைய ஒரு சலனத்தினால் சகல ஜீவராசிகளுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்று நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. இதை ஓரளவு இன்றைக்கி சயின்ஸ் ஒத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷம் முன்னாடி நம் ரிஷிகள் சொன்ன விஷயம் இது. ஒவ்வொரு ஜீவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள லாப நஷ்டங்கள், சுகதுக்கங்கள், மான அவமானங்கள், வெற்றி தோல்விகள், இவைகள் எல்லாத்துக்கும் காரணம் நவகிரகங்களுடைய சலனங்கள் அப்படின்னு. அந்த நவகிரகங்களும் சுதந்திரமாக ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துறதில்லை, ஒரு மனிதனை சௌக்கியமாக வைக்கிறதில்லை. அந்த ஜீவன், அந்த மனிதன் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கானோ அதுக்கு தகுந்த பலனை கொடுக்கறது, என்ன பாவம் பண்ணியிருக்கானோ அதுக்கு தகுந்த கஷ்டத்தை கொடுக்கறது. ஒரு பேங்கில் நாம் பணத்தை போட்டோம்னா இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிக்கிறோம், கடனை வாங்கினோம்னா நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். எல்லாருக்கும் அவர்கள் நோட்டீஸ் அனுப்புறதில்லை, எல்லாருக்கும் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதில்லை. யார் பணம் போட்டிருக்கார்களோ அவர்களுக்கு வட்டி கொடுக்குறார்கள், யார் கடன் வாங்கியிருக்கார்களோ அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். அதுபோல் மனிதனுடைய வாழ்க்கையில் சுகதுக்கங்கள்ங்கிறது கர்மாவை அனுசரித்து வர்றது. அந்த தெய்வங்களால் ஏற்படக்கூடியதான இந்த நிகழ்வுகளை, அந்த தெய்வங்களை வழிபட்டு நல்ல கர்மாக்களை செய்து நாம் நம்மளுடைய கர்ம பலனை அனுபவிக்க வேண்டியதான துன்பங்களை குறைச்சிக்கலாம், இன்பங்களை வளர்க்கலாம். இது நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. இன்பமே இல்லாமையும் பண்ண முடியாது, துன்பமே இல்லாமையும் பண்ண முடியாது. இறை வழிபாட்டினால் இன்பமானது வளரும், துன்பமானது குறையும். அதுலேயும் பிரதானமாக நவகிரகங்களில் சனி பகவான் அப்படிங்கிறவர் நீண்ட காலம் ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர், 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கிறவர். ராகு கேத்துங்கிறது 1.5 வருஷம் இருக்கும். குரு பகவான் அப்படிங்கிறவர் 1 வருஷம் இருப்பர். மற்ற கிரகங்கள்லாம் மாதக்கணக்கில், நாள் கணக்கில் தான் இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் நாளை தினம் நடக்கிறது, நாளை இரவு.
धनुराशियिலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் धनुसु மகரம் கும்பம் இந்த ராசிகள் ஜென் ஏழரை சனின்னு சொல்லணும் மிதுன ராசிக்கு அஷ்டம சனி துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி மற்றவைகளுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும் அந்த சனி பகவானுடைய பிரீதிக்காகவும் சனிக்கு தேவதையாக உடைய இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன் அவருடைய பிரீதிக்காகவும் சனிக்கு 200 தேவதை விஷ்ணு பகவான் சுதர்சனம் சாஸ்தா வெங்கடாஜலபதி எல்லாரியுமே சொல்லிருக்கு எல்லாரும் நம்ம இந்து மதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னா இத்தனை தெய்வங்களா இத்தனை வழிபாட்டு முறைகளான்னா நம் நோக்கம் வந்து நாம் சௌக்கியமாக இருக்கணுங்கிறது அதனுடைய காரியத்துக்காக பல ரூபத்தில் வழிபாட்டு முறை இருக்கு இப்போ சாப்பிட்றது பசி நிவர்த்திக்காக வெறும் சாதத்தை சாப்பிட்டாலும் பசி நிவர்த்தி ஆகும் அதை சாம்பார் சாதமாக சாப்பிட்றோம் ரசம் சாதமாக சாப்பிட்றோம் சக்கரை பொங்கலாக சாப்பிட்றோம் புளியின் சாதமாக சாப்பிட்றோம்னா இத்தனை வெரைட்டியான இத்தனை வெரைட்டி ருச்சிக்காக நீ எது எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடு பசி நிவர்த்தி ஆகணும் அதுபோல் நம்மளுடைய துன்பங்கள் நிவர்த்தியாகி நாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு தான் வேதங்களில் பல தெய்வங்கள் வழிபாட்டு முறையில் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து வெறும் அர்த்தவாதம் இல்லை வெற்றி தெய்வங்கள் இல்லை எல்லாமே ஆதிகாரிய புருஷர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் ஈஸ்வரனால் பரமாத்மாவால் அந்த தெய்வங்கள் எல்லாமே வழிபாட்டுக்கு உரியவைகள் வேதங்களில் சொல்லப்பட்டது இந்த சனி பெயர்ச்சியை அனுசரித்து 22ஆம் தேதியிலேருந்து நம்ம சென்னையில் வீனஸ் காலனியில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள வீனஸ் காலனியில் ஆஸ்திக சமாஜத்தில் ஒவ்வொரு சனி பெயர்ச்சியும் அதி விமர்சையாக பண்ணினு வரார்கள் இந்த வருஷம் 5 நாள் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் முதல் நாளைக்கு அஷ்டத்ரவிய மகாகணபதி ஹோமம் 8 வகையான திரவியங்களால் பெரிய லெவலில் 1100 குழக்கட்டை 1100 எள்ளுருண்டை 1100 அப்பம் 1100 பழம் இது மாதிரி எல்லாம் 1000 வீதம் அஷ்டத்ரவிய மகாகணபதி ஹோமம் அதுவும் விசேஷமாக மகாகணபதி மந்திரம் மட்டும் சொல்லி பண்ணாமல் வேதங்களில் எத்தனை வகையான பிரார்த்தனைகளை சொல்கிறதோ அந்த மந்திரங்களெல்லாம் மகாகணபதி மந்திரத்தோடு சேர்த்து நடந்தது அடுத்தது 23ஆம் தேதி அன்னைக்கு சுதர்சன ஹோமம் நடந்தது சுதர்சன ஹோமம்னா 5 வகையான சுதர்சன மந்திரங்களால் விசேஷமாக நடந்தது நேற்றைய தினம் 24ஆம் தேதி ருத்ர ஹோமம் ஒரு 16 பேர் 11 தடவை ருத்ர ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி வசோர்தாரா ஹோமம் பண்ணி மகாபிராயஷ்சித்தமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஹோமம் நடந்தது இதோ இப்போ சண்டி ஹோமம் நடந்துட்டுருக்கு 9 பேர் சண்டி பாராயணம் பண்ணி 9 பேர் ஹோமம் பண்ணுறார்கள் 6 பேர் அங்கே நவக்கிரக ஜபங்கள் பண்ணிக்கிறார்கள் நாளைய தினம் மகா நவக்கிரக சாந்தி எல்லா கிரகங்களுக்கும் விசேஷமாக நிறையா 3000 டைம்ஸ் ஹோமம் பொதுவாக ரொம்ப பேருக்கு ஒரு விஷயம் புரியாது ஹோமம் பண்ணினோம்னு தான் தெரியும் ஹோமம் பண்ணுறோம்னு தான் தெரியும் அது எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறோம்னு புரியாது எங்கள் வீட்டில் நவக்கிர ஹோமம் பண்ணினோம் எங்கள் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணினோம்பாங்க ஒரு 10 தடவை கணபதி மந்திரத்தை சொல்லி கணபதி ஹோமம் பண்ணாலும் கணபதி ஹோமம் தான் 1000 தடவை கணபதி மந்திரத்தை சொல்லி கணபதி ஹோமம் பண்ணாலும் கணபதி ஹோமம் தான் 1000 தடவை கணபதி மந்திரத்தை சொல்லி கணபதி ஹோமம் பண்ணாலும் கணபதி ஹோமம் தான் எப்படி பண்ணுறோங்கிறதுல தான் ஏன்னா அந்த சாண்டிங்கில் தான் பலனே இருக்குது ஒவ்வொரு நவக்கிரகத்துக்கும் 1000 ஜபம் பண்ணி இப்போ நாளைய தினம் 3000 தடவை ஹோமம் பண்ண போகிறோம் அதனால் இந்த விசேஷமான ஒரு வைபவங்களை கண்ணால் பார்ப்பதும் அந்த மந்திரங்களை காதால் கேட்பதுமே நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும் வேத மந்திரம் அதுதான் பிரார்த்திக்கிறது பத்ரங்கர்ணேபி ஸ்ருணியாம தேவாகா என் காதுகள் எப்போதும் நல்லவைகளையே கேட்கணும் பத்ரம் பசேம அக்ஷபிரி யஜத்ராக என் கண்கள் எப்போதும் நல்லவைகளையே பார்க்கணும் அப்படி பார்த்ததுன்னா என் உடம்பானது புஷ்டியாக இருக்கும் என்னுடைய ஆயுஷானது நீண்டதாக இருக்கும் எனக்கு தேவதைகள்லாம் அனுகூலம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது அப்பேற்பட்டதான இந்த வைபவத்தை எல்லாரும் கண்டு நம்மளுடைய யூடியூப் சேனல் நடத்துகிற விஜயன் வந்து இதை ஒரு சேவையாக பண்ணின்னு வரார் அவர் ஆன்மீகத்துக்காகவே எங்கே ஆன்மீக நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் கலந்துட்டு அதை அடுத்து ஜனங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு அதனால் எல்லாரும் தாங்களும் இதை தரிசனம் பண்ணி தங்களுடைய நண்பர்களுக்கும் இதை சொல்லி எல்லாரும் இதை பார்த்து பகவானுடைய பரிபூர்ண கிருபையை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம்
நமஃ பார்வதீ பதயே ஹர ஹர மகாதேவ. Thank you.
Yeah.